பூலித்தேவரை கவுரவிக்கும் விதமாக தபால் தலை வெளியிட அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் முன்னூற்று ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் நெற்கட்டான் சேவலில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தாா் மத்திய அரசாங்கம் தபால் தலை வெளியிடுவது என்பது இப்பொழுதைக்கு எங்களுடைய என்னிடத்தில் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவருக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து தபால் தலை வெளியிடும் பொறுப்பு அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் அவருக்கு தபால் தலை வெளியிடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்து தபால் தலை வெளியிடுவோம் மேலும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஸ்வராஜ் என்ற பெயரில் எழுபத்தி ஐந்து வார நிகழ்ச்சி எட்டு மொழிகளில் ஒளிபரப்பாகிறது இதில் பூலி பூலிதேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சார் பற்றிய சுதந்திரப் போராட்டம் தொடர்பான சரித்திர நினைவுகள் ஒலிபரப்பப்படுகிறது என்று முருகன் தெரிவித்தார்